ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் முடிஞ்சதும் தீபத்துக்கு ஏற்றி வச்ச விளக்கை எப்படி எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் சூப்பராக ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணலாங்கிறதையும், ரெண்டாவது அடுத்த வருஷத்துக்கு கார்த்திகை தீபத்துக்கு புது விளக்காக எப்படி இந்த பழைய விளக்கை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வாங்க ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றி வச்ச விளக்கு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் இருக்கிற திரி, எண்ணெய், அப்புறம் இலை, இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை பழைய துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு 30% வந்து நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி வைப் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் சைட் பை சைடு வந்து ஸ்டவ்வில் ஒரு பழைய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை சுட வச்சுருங்க. இப்போ இதை நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வாஷ் பண்ணுறதுக்கான என்னென்ன பொருளுங்கிறத பார்த்துடலாம். சபினா பவுடர் அண்ட் டிஷ்வாஷ் லிக்யூடு தாங்க. நீங்கள் எந்த லிக்யூட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் வந்து லிக்யூடும் சபினா பவுடரையும் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு பிறகு விளக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் விளக்கை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆற விட்டு கைப்பு இருக்கிற சூடில் நீங்கள் வந்து விளக்கெடுத்து வாஷ் பண்ணலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு பிரிஞ்சு வந்தது எல்லாமே திரும்பி விளக்குலேயே வந்து செட்டில் ஆகிடும். கொஞ்சமாக ஸ்க்ரப்பரில் லிக்யூட் சேர்த்துட்டு நீங்கள் இப்போ விளக்கு எல்லாத்தையுமே வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நான் வந்து வீடியோக்காக தான் சைடில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து அப்படியே சிங்கோட வாட்டர் டேப்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஷைன், கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுபிசுப்பே இல்லை. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சபினா பவுடர் வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த சாம்பல் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது விளக்க எல்லாத்தையுமே நார்மல் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு முறை வந்து சுடு தண்ணியில் நீங்கள் ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம விளக்கெடுத்து அந்த வெந்நீரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கில் இருக்கிறது எல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி கடைசியாக வெந்நீரில் போட்டு எடுக்கிறோம்னா அந்த விளக்கோட டிசைனில் இடுக்கில் எங்கேயாவது கொஞ்ச நஞ்சம் ஏதாவது பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயும் வெந்நீரில் பிரிஞ்சு தனியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஃபைனல் ஸ்டேஜாக வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த விளக்கை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அதை மறைச்சி இப்போ வந்து இந்த பழைய விளக்கு எல்லாத்தையும் நம்ம புது விளக்காக புதுப்பிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் கையில் வச்சுருக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா ஆக்சைடு பவுடர். இது வந்து நம்ம சிமெண்ட் தரைகளில் வந்து டிசைன் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பவுடர் தாங்க. இது வந்து ஹார்ட்வேர் கடையில் இல்லை வந்து பெயிண்ட் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும். இப்போது இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து சந்தன குழைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச விளக்கு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பவுடரை வந்து விளக்கோட அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா அங்கேயும் இல்லை சுற்றியும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பஞ்சு இல்லைனா டிஷ்யூ பேப்பர், பழைய துணி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஏன்னா அது வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுனா உங்களுக்கு வந்து மைல்டாக தின்னாக வந்து அப்படியே விளக்கு மேலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ரொம்பவே புது விளக்கு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த பிளாக் கலர் மார்க் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. இப்போது இதை எல்லா விளக்குக்கும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்ளை பண்ணதுக்கு பிறகு இதை நல்லா காய வைக்கணும். ஒருவேளை வெயில் அடிச்சதுன்னா நீங்கள் வெயிலில் வைக்கலாம், இல்லைன்னா நிழலில் வச்சாலும் கூட ட்ரை ஆகிடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இப்போது இதோட அட்வான்டேஜ் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வைக்கும் பொழுது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி பாக்ஸில் இல்லை கவரில் ஸ்டோர் பண்ணி விளக்க வச்சாலுமே அதில் வந்து எண்ணெயோட சிக்குவாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேங்க. ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த விளக்குக்கு அப்ளை பண்ண பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு
நார்மலாக நான் தேய்ச்சி, அதாவது சோப்பு லிக்விட் எதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக தேய்ச்சி நான் வாஷ் பண்ணி பார்த்தேன், அது போகலை. ஆனால் சோப்போ லிக்விடோ யூஸ் பண்ணுறப்ப வந்து அந்த கலர் போயிடுது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் வந்து திரும்பியும் சோப்பு லிக்விட் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கஷ்டப்பட்டு போட்டுட்டு அதை வந்து நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கு வாடை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து அதை லிக்விடோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து வைக்கிறோம். நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நார்மலாக வந்து அப்படியே கழுவிட்டு நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சிக்கு வாடையும் அடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் விளக்கை வந்து க்ளீன் பண்ண மெத்தடு வந்து 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுலபமான முறையில் எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் விளக்கை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். தேங்க்யூ.